உங்க கணவரை வசியம் பண்ணுமோ சரி, உங்க கணவர் மனைவி வசியம் பண்ணோ சரி, ஒருத்தர் சண்டை போட்டாலும் சரி, இல்ல ரெண்டு பேருமே ஈக்குவலா ஈக்குவலா சண்டை போடுறீங்க ஒற்றுமையே இல்லைன்னா, வில்லோ அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு, இன்னைக்கே போய் வாங்குங்க. அது நீங்க உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல அன்பா இல்ல வெறுப்பா இருக்காது, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காது, எரிஞ்சு எரிஞ்சு விடுறாங்க, டெய்லி அவருக்கு வாயில போட்டுருங்க, அவர் வந்து அப்படியே லவ் பேர்ட்ஸ் ஆயிருவீங்க. நீங்க கணவருக்கு போடுங்க, கணவர் மனைவிக்கு போட்டுட்டும், ரெண்டு பேரும் எப்பயுமே லவ் பண்ணிட்டே இருக்கலாம், சண்டையே வராது வீட்டுக்குள்ள. உண்மையாவே நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கமோ, என் ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா சொன்னாங்க, ஏன் அம்மா அப்பாக்கு 60 வயசு அது அவங்க இன்னும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன் ஆனா உடனே வில்லும் வாங்கி கொடுங்க, அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா லவ் பேர்ட்ஸ் ஆயிருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. ஈவன் அலோபதி டாக்டர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேட்பாங்க ஆஷா சே அ சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு. நான் அப்ப அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஐ டேக் லவ் மெடிசன்ஸ், என் டேபிள் எப்பயுமே இருக்கும், ஏதாவது பழைய கஷ்டம் ஞாபகம் தான் ஹனி சக்கர் எடுத்து போட்டுக்குவேன், எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா இல்ல ஏதாவது ஒரு கில்டி கான்சியஸ்னா ஒரு பைன் எடுத்து போட்டுக்குவேன், படிப்பு வரல என் பிள்ளைக்கு படிக்க வைக்கணும்னா அந்த மலர் மருந்துகளை செஸ்னட் பட் கொடுத்துட்டே இருப்போம். அது குழந்தைங்களுக்கு மட்டுமா, அது கூட்ட பயங்கரமா படிப்பாங்களா, யார் ஒருத்தவங்க தவறுகள்ல இருந்து கத்துக்கலையோ அவங்க எல்லாருக்கும் அது கொடுக்கலாம். மலர் மருந்துகள் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுல மஞ்சள் தூள் வச்சிருக்கிற மாதிரி, ஒரு மிளகு சீரகம் வச்சிருக்க மாதிரி, ஒரு ஒரு சின்னதா ஒரு ஸ்கின்ல ஒரு ரேஷஸ் தான் தேங்காய் எடுத்து தடவுற மாதிரி, இது மலர் மருந்துகள் நீங்க வந்து உங்க டிராவல் கிட்ல வீட்லயே வச்சிருக்கலாம். இதுக்கு வந்து இதை பத்தி ப்ராப்பரான நாலேஜ் இருந்தா, ஏன்னா இது எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாலும் எந்த வகையான பக்க விளைவுகள் கிடையாது, தவ மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது, ப்ராப்பரா அதை பத்தின அறிவு இருந்தா நீங்களே அதை சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குழந்தை பயமா இருக்குன்னு சொன்னா, என் குழந்தை பயமா இருக்கா அது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றது தீர்வே கிடையாது. அதுல முதல்ல அந்த பயம்னு சொன்னவனே மலர் மருந்துகள்ல மீமுல்லஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்து வந்து ஜென்ரலா ஏன் பயம் பொண்ணு கூட வந்துட்டு இந்த 6 மந்த்ஸ் இந்த கோவிட் டைம்ல வீட்டுல இருக்கும் போது பேய் படம் பார்த்துட்டு பயமா இருக்கு, தனியா பாத்ரூம் போகலாம் பயமா இருக்குன்னு சொன்னா, அவங்க குடிக்கிற வாட்டர் பாட்டில நான் ஒரு 6 உருண்டை காலையில போட்டு வச்சுட்டு வந்துருவேன், அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு வரமா அவங்க அதை குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பயம் உணர்வுன்றது கம்ப்ளீட்டா இல்லாம போயிடும். பசங்களை பார்த்து பழக்கங்க கத்துட்டு வரக்கூடாது. என் குழந்தை என் குழந்தை ஸ்கூலுக்கு போற முதல் 3 வருடங்களுக்கு நான் வால்நட் வீக்லி ஒன்ஸோ இல்ல ரொம்ப பண்றாங்கன்னா டெய்லி கூட வாட்டர் பாட்டில போட்டுட்டுனா அவங்க அந்த பழக்க மித்த குழந்தைங்களோட குவாலிட்டிஸை காப்பி பண்ணிட்டு வரமாட்டாங்க. எல்லா மெடிசன்ஸுமே ஃபாரின்ல இருக்கிற மலர் தான், இவர் கண்டுபிடிச்ச ஒரு ஃபாரினர், அதை நான் சொன்னேன் இது நம்மளோட கலாச்சாரத்துலதான் முதல்ல இருந்தது. உலகத்துல எந்த நாட்டிலயாவது பூ கட்டி தலையில வச்சு எந்த கண்ட்ரில ஒரு பெண்ணையா நீங்க பாத்துருப்பீங்களா? தமிழர்கள் தான் 1000 1000 வருடங்களா எல்லா மலர்கள் மல்லிகைப்பூல இருந்து கனகாம்பரம் வரைக்கும் பூ கட்டி தலையில வைக்கிற பழக்கம். அந்த பூ வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஹாப்பினஸ், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அவங்களுக்கு. 100ல 90 பெண்களுக்கு நான் வந்து இந்த ஸ்வீட் செஸ்னட் அப்படின்ற மருந்து என் கிளினிக்ல கொடுப்பேன். எதுக்குன்னா பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அபியூசஸ், முன்னாள்ல நடக்கப்பட்ட தவறான ஒரு இது, அவங்களுக்கு வந்து ரேப் தான் பண்ணிருக்கணும் தேவை கிடையாது, அவங்களுக்கு எமோஷனலா மென்டலாவோ பிசிக்கலாவோ வார்த்தைகளாலேயோ இல்ல பேட் டச்சஸ் மூலியமாவோ அவங்களை வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணிருக்கிறதுல 100ல 90 பெண்கள் வந்து என்கிட்ட அழுவாங்க, எனக்கு வந்து அது மறக்க முடியல, எனக்கு வந்து அது அந்த பழைய விஷயங்கள் வந்து ஞாபகத்துல இருந்துட்டே இருக்குன்னா, ஆக்சுவலி பழைய துக்க கவலை சண்டை பிரச்சனை எமோஷன்ஸ் எதனாலும் பழைய விஷயங்களை மறக்க முடியாம கவலையில இருக்கவங்களுக்கு மலர் மருந்துகள் ஹனி சர்க்கிள் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. இப்ப நீங்களே கூட பழைய ஒரு பினான்சியல் லாஸ் இருக்கலாம், இல்ல ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கலாம், ஒரு டிப்ரெஷன் இருக்கலாம், ஒரு கவலையான ஒரு விஷயம் இருக்கலாம், என்னால அதை மறந்து மீண்டு வரவே முடியல, இன்னைக்கு நான் இவ்வளவு வந்தா கூட எனக்கு அதை நினைச்ச ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு தோணுதுன்னா, அந்த ஹனி சர்க்கிள் நீங்க டெய்லி ஜஸ்ட் கொஞ்ச நாள் சாப்பிட்டே இருங்க, உங்களுக்கு கொஞ்ச நாள் அந்த ஞாபகம் வந்தா கூட அந்த கவலை அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. அதே மாதிரி அந்த ஸ்வீட் செஸ்னட் பெண்களுக்கு அந்த ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப அந்த பேட் டச்சஸ், சின்ன வயசு நடந்தா அவங்களுக்கு ஒரு ஏதாவது இல்லீகல் இதோ இல்ல அஃபயர்ஸோ இல்ல அவங்களே தவறான இருந்திருந்தாலும் இல்ல ஆண்கள் அவங்க கிட்ட தவறா வார்த்தைகளால பேசியிருந்தா கூட ஒருத்தவங்களை அடிக்கிறது மட்டும் வலி கிடையாது இல்லையா, நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதோ நாவினால் சுட்ட வடுன்றது வந்து மனதில் ஒரு மனசுக்கு ஒரு வார்த்தைகள் கூட ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுச்சுன்னா அதுவும் அதே அளவுக்கு பெயின் தான் அப்படின்னு ஏன் அதை சொல்லிட்டு போயிருக்காருன்னா, அந்த மைண்ட் ஷுட் பி ட்ரீட்டட், அதை ட்ரீட் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்வீச்சஸ் நெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணும் போது ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அந்த கேர்ள்ஸ் ரொம்ப ஈஸியா அதை வந்து வெளியே வந்துருவாங்க, ரொம்ப ஹாப்பியா அவங்க லைஃப் திருப்பி பேக்கு போகும். இந்த கில்ட்டி நிறைய பேசுவாங்க மேம், அந்த குற்ற உணர்ச்சியில நான் வெளியே வரவே முடியலன்னு, அதுக்கு பைன்னு ஒரு மருந்து இருக்கு, அந்த பைன் அப்படின்ற மெடிசன் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த கில்ட்டி கான்சியஸ் கம்ப்ளீட்டா எல்லாம் போகும். அண்ட் மன அழுத்தம் எடுத்துக்கோங்களேன், மன அழுத்தம் இல்லாதவங்க இருக்கவே முடியாது, எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ரெண்டு வகையா பிரிக்கலாம், ஒருத்தவங்க வந்து ரொம்ப வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸா இருப்பாங்க, பிளசண்டா இருப்பாங்க, ஆனா நம்ம அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா ஓன அழுதுவாங்க, அவ்வளவு கஷ்டம் உள்ள வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அக்ரிமோனி அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, என்ன சுத்தி சுத்தி நம்ம வேற டைவெர்ட் பண்ணா கூட வந்து அவங்களை பத்தி புலம்பிட்டே இருப்பாங்க, கவலை எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அவங்க கிட்ட நம்ம டைவெர்ட் பண்ணி வேற கொண்டு போனா கூட திருப்பி அவங்க அதுக்கே வருவாங்க. அதுக்கு ஹீட்டர்னு ஒரு மருந்து இருக்கு. அடுத்தவங்களை நினைச்சு கவலைப்படுறாங்கல்ல, வரி ஃபார் லவ்ட் ஒன்ஸ், அது அம்மா பிள்ளைக்கு இருக்கலாம் இல்ல தாத்தா யாரோ ஒருத்தவங்க மித்தவங்க நம்மள தவிர்த்து அடுத்தவங்களுக்காண்டி கவலைப்படுறது, அதுக்கான மெடிசன் தான் ரெட் செஸ்னட் அப்படின்ற மருந்து. அவங்க வந்து அடுத்தவங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க. ஜென்ரலா கவலை இது ஒரு விஷயம், அது என்னன்னா எப்பயுமே ரொம்ப க்ளூமியா ரொம்ப சோகமா எப்பயுமே ஒரு கவலையோட ஒரு மனநிலை இருக்காங்கன்னா, மஸ்டர்ட் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு, அந்த மஸ்டர்ட் ரெகுலரா எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் அந்த இதெல்லாம் இருக்கவே இருக்காது.